அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு மை சேனல் நாகூர் சமையல். நாகூர் சமையலில் இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்டான, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மேகியை வச்சு தான் நம்ம ஒரு வடை செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி 2 பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். இது குழந்தைங்களுக்கு ஸ்நேக்ஸாக கூட செஞ்சு அனுப்பலாம். முதல்ல 1 பேக்கெட் மேகியை இந்த மாதிரி ஆயில் எதுவும் சேர்க்காமல் நம்ம கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மேகி வறுக்கும்போது சிம்லேயே வச்சு வறுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இது ஓரளவு நல்லா வறுத்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம், 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 1 பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க, காரம் வேண்டாம்னா பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க. அடுப்பை சிம்லேயே வச்சிடுங்க. நல்லா இதெல்லாம் ஓரளவுக்கு மசிஞ்சு வந்த பிறகு 1 கால் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அந்த மேகி மசாலா 1 பேக்கெட், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொடமிளகாய், கேரட் இதுவும் சேர்த்து செய்யலாம். கேரட் சேர்க்குறதா இருந்தால் துருவிட்டு சேர்த்துக்குங்க. 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா அந்த மேகி உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போது 1 சின்ன சைஸ் பால் எடுத்து உருட்டி கைகளால் லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நடுவில் லேசாக 1 ஹோல் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை நான் 4 ஸ்பூன் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த மாவில் இந்த வடையை நல்லா டிப் பண்ணி அந்த 1 பேக்கெட் மேகியை நல்லா நொறுக்கி வச்சுருக்கேன். அந்த மேகியில் இந்த வடையை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 வடை செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மேகி உருளைக்கிழங்கு மசாலாவையும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு அதை 1-2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஆயில் ஹீட் பண்ணி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம போட்டு எடுத்தோம்னா அந்த வடையெல்லாம் உடஞ்சி போயிடும். அவ்வளவு தான். இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் வந்த பிறகு எடுத்துக்கலாம். இதை உள்ளறையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டான மேகி வடை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.